புத்த சிலுவம் தர்மன் யூடியூப் சேனல்களை அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணையில் இயற்கையாக அதிகாலை 5 மணிக்கு இந்த அடை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி, வானிலை அமைப்புப்படி, குமரிக்கடலிலிருந்து மன்னார் வளைகுடா வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும், சென்னை முதல் நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலையும் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய அறிக்கையின் அடிப்படையில் கடந்த 3 தினங்களாகவே சொல்லியிருந்தோம், தென் மாவட்டங்களில் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மழைப்பொழிவுகளை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நேற்றைய தினம் முதல் நாள் தான். முதல் நாளிலேயே தென் மாவட்டங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு பதிவாகிறது. குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர், காயல்பட்டினம் இந்த மாதிரியான பகுதியில் ஒரு இடங்களில் 15லிருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கிறது. இந்த 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வரக்கூடிய அளவிற்கு மழை கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, நிகழ்வுடைய அந்த தீவிரத்தன்மை தான். அந்த தீவிரத்தன்மையின் காரணமாக வந்த மேகக்கூட்டங்கள் வலுவாக மழையை கொடுத்தது. ஆக நேற்றைய தினம் பதிவான மழைப்பொழிவு பல்வேறு இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது தென் மாவட்டங்களில். இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, ராதாபுரம் திசையான் விலை மழை இல்லாமல் வறட்சியாக இருந்த பகுதிகளில் நீர்நிலைகளை நிரப்பியிருக்கிறது. அங்கு ரோடுகளில் சென்னை போல், இப்போ சென்னையில் எப்படி ஒரு டிராஃபிக் ஏற்படுமோ, அந்த வாகனங்கள்லாம் ஊர்ந்து செல்லுமோ, அந்த அளவுக்கு ஊர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு திசையான் விலை ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கு. பல்வேறு வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி போயிருக்கு. அப்போ நம்ம சொன்னது சொன்னபடி, திசையான் வழியிலேருந்து வள்ளியூர் வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே பரவலாக மழை கொடுத்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி, வட தமிழக கடலோரப் பகுதி, திருவள்ளூர் மாவட்டம் முதல் நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிகளில் காற்று சுழற்சி வந்திருக்கிறது. இந்த சுழற்சி எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்சீன கடல் பகுதியிலேருந்து ஒரு நிகழ்வு வந்தது. அது சுமத்திரா அருகே இருந்தது. அது வேகமான நிகழ்வு. அது சுமத்திராவிலிருந்து தென்கிழக்கு வங்க கடற்பகுதியில் நேற்றைய தினம் இருந்தது. இரவோடு இரவாக வடதமிழக கடற்கரைக்கு வந்திருக்கிறது. இது இன்றைக்கு இரவோடு இரவாக சென்னையை கரையை கடந்து நாளை காலை 21ஆம் தேதிக்குள் இது முற்றிலுமாக கரையை கடந்து 22ஆம் தேதிக்குள் இது அரபிக்கடலை நோக்கி நகர்ந்துவிடும். ரொம்ப தீவிரம், ரொம்ப தீவிரம்ன்றதை விட ரொம்ப வேகம், வேகமான ஒரு சுழற்சி அப்படியே வேகத்துடன் கரையை கடந்துவிடும். அப்போ நம்ம பகுதியில் இருந்த இங்கே குமரிக்கடல் பகுதியிலிருந்து தாழ்வு பகுதி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அமைதி காக்கும். ஏன் அமைதி காக்குது அப்படின்னா, ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி இதோட தீவிரத்தன்மை எடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ அழிக்கிற மாதிரி மேகக்கூட்டத்தை கொண்டு வந்திருக்கும். ஆனால் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் மேகமே இருந்திருக்காது. என்னென்னா, இந்த தாழ்வு பகுதிக்கு சேர வேண்டிய அனைத்தையும் அது எடுத்துக்கொள்கிறது, அந்த காற்றழுத்த தாழ்நிலை எடுத்துக்கொள்கிறது. ஆக அது நாளையுடன் கரையை கடந்து விடுகிறது. இந்த நிகழ்வு அதுவரைக்கும் எங்கேயும் நகராமல் அமைதியாக குமரிக்கடலேயே இருக்கும். எங்கும் நகராது. அது மழையை கொடுக்கும்னா அப்பப்போ விட்டு விட்டு லேசான மழை, மிதமான மழை மட்டுமே 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரம் முடிந்த பிறகுதான் கனமழை, மிக கனமழை எல்லாம். அப்போ இதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த சுழற்சி, நாளை தினம் 21ஆம் தேதி கரையை கடக்கக்கூடிய இந்த சுழற்சி தமிழக உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்து அது அரபிக்கடலை நோக்கி நகர்கிறது. ஆக அரபிக்கடலை நோக்கி நகரும்போது, தமிழக உள் மாவட்டங்கள் வழியாக நகரும்போது மேலும் சாதகத்தன்மையை ஏற்படுத்தி விட்டு போகும். அப்போ அங்கே பகுதியில் இருந்த அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட சரி பண்ணிட்டு போயிடும். அப்போ அந்த பகுதியிலையும் மழை அதிகமாக கொடுக்க போகிறது நாளைய தினம். இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, சென்னைக்கிட்ட நிகழ்வு வரும்போதும் சரி, சென்னைக்கு அருகாமையில் நிகழ்வு வரும்போது சென்னைக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கூட மழைப்பொழிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம், நாளை மறுநாள், அந்த அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னைக்கு ஒரு ஆரஞ்ச் அலர்ட் மாதிரி கொடுக்கலாம். மிக கனமழை நேற்றைய தினம் சென்னையில் தென் மாவட்டங்களில் பதிவானது போலவே, இன்றைய தினம் வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழை பாண்டிச்சேரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் பதிவாகும். இது 12 மணி நேரத்திற்கு மட்டுமே. இங்கே 12 மணி நேரம் மழையும், இங்கே 12 மணி நேர இடைவெளியும் தென் மாவட்டங்களுக்கும், இடைவெளி என்று சொல்வதை விட முற்றிலுமாக இடைவெளி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்றிலுமாக கொடுக்காது. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மழைப்பொழிவு கடலோரப் பகுதியில் விட்டு விட்டு பதிய கொண்டிருக்கக்கூடிய வகையில் மதியத்திற்கு பிறகு மழை இருக்கிறது. நமக்கு காலை 6 மணி, தற்போது நான் பேசி கொண்டிருக்க மணி நேரத்திலேருந்து ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரத்திற்கு எந்த மேகக்கூட்டங்களும் உங்களை நோக்கி வராது. வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். ஏன்னா அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய தாழ்வு பகுதி, எல்லா அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய தாழ்வுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறது, தன் வசப்படுத்தி கொண்டது. இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய தாழ்வு பகுதிக்கு எதுவும் கொடுக்கல. ஆனால் 12 மணி நேரத்திற்கு பிறகு அது கரையை கடந்தவுடன் எல்லாமே இதற்கு வந்து சேரும். இதற்கு வந்து சேரும்போது மறுபடியும் இதோடைய தீவிரத்தை தொடங்கிடும். அது மீண்டும் ஒரு தாழ்வு பகுதியிலேருந்து ஒரு தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய அளவுக்கு கூட தீவிரமடைந்து, திருவனந்தபுரம் வழியாக அது கொச்சி வழியாக மும்பையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வாக இருக்குமோ, அல்லது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வாக இருக்குமா என்பதை அலசுவதற்கு முன்னாடி,
இந்த நிகழ்வின் காரணமாக நம்மளுக்கு தமிழகத்தில் நாளைய தினம் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றிலிருந்து கனமுதல் மிக கனமழையும், நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் சற்று அதீத கனமழையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுநாள் நிகழ்வு உள்ளே சென்ற பிறகு நம் பகுதியில் இருந்த குமரிக்கடல் தாழ்வு பகுதி தீவிரமடையும் போது மீண்டும் தென் தமிழக மாவட்டங்களில் நாளை பிற்பகலிலிருந்து மழைப்பொழிவின் தாக்கம் என்பது மீண்டும் அதிகரிக்க தொடங்கிவிடும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி மற்றும் மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஆக இப்போ மழைப்பொழிவு தீவிரமடைகின்ற காரணத்தினால இந்த பகுதியில் மீண்டும் பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மீண்டும் மழைப்பொழிவு இருக்கும். இதுதான் தற்போதைய வானிலை அமைப்பு, வானிலை நிலவரம். மீண்டும் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் நான் உங்களுக்கு அறிக்கை கொடுக்குறேன். என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் நிகழ்வு நம்மை விட்டு தாண்டி தான் ஆக வேண்டும். நம் பகுதியில் இருந்த குமரிக்கடல் தாழ்வு பகுதியும் அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து தான் ஆக வேண்டும். ஆக இரண்டுமே அரபிக்கடலை நோக்கி நகரும் போது நம் பகுதியிலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்று வலுவாக இருக்க தான் செய்ய வேண்டும். இருக்கும்போது நல்ல மழையை கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆக எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய ஒரு 5 தினங்களுக்கு இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நிகழ்வு என்ன, இந்த நிகழ்வு சுழற்சி தான் என்ன, வங்கதேசம் அப்போது வாய்ப்பே கிடையாது. ஆக நம்ம பகுதியில் இருக்க வேண்டும். நம் பகுதியை தாண்டி தான் அது அரபிக்கடலுக்கு போக வேண்டும். நம் பகுதியை தாண்டும் போது அதிகமான மழையை கொடுக்கும். நேற்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெறும் கதையாகவே இருக்கிறது. ஐயா நடக்குமா? நாங்கள் இந்த வருஷத்தை பொறுத்தவரை என்னோடய அறிக்கை பொறுத்தவரை 94.6% வரைக்கும் துல்லியமாக கணித்திருக்கிறோம். நாங்கள் புள்ளி விவரத்தை முதற்கொண்டு எடுத்து தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் சொன்னபடி நடந்தது. அதுக்கு முந்தைய நிகழ்வு, தென் மாவட்டங்களுக்கு வந்த நிகழ்வு, ஒரு 15 நாட்கள் வரைக்கும் சிறப்பான மழை கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதுவும் சிறப்பாக நடந்தது. ஆக சில நபர்களுக்கு அதை எப்படி புரிய வைப்பது என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. நான் இங்கே வருங்க, பல்வேறு விவசாயிகள் புரிந்து கொண்டார்கள். இவர் சொன்னாங்க, சாரு சொன்னாங்க, சாரு இல்லை தம்பி சொன்னாங்க, மழை பெஞ்சது, கம்மாய்கள் நிரம்பியது, குட்டைகள் நிரம்பியது, இந்த நீர்நிலைகள் நிரம்பியது என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெய்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். ஒப்புக்கொள்வது இல்லை அவர்கள். அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. சரி, என்னவாக இருந்தாலும் தமிழகத்திற்கு மழை பெய்கிறதே அதுவரையிலும் எனக்கு சந்தோஷம்தான். அவர்கள் மனம் எப்படி இருக்கிறதோ, ஆனால் நான் பார்க்கும் வகையில் எனக்கு வரக்கூடிய வீடியோக்களும் எனக்கு வரக்கூடிய தகவல்களும் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. அதுவரையிலும் என்னுடைய கணிப்புகள் சரியாக நடக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே இப்போதும் நான் சொல்வது அதுதான். இப்போது 12 மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்கள் அமைதியாக இருக்கும். அதற்கு பிறகு மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும். ஒரு சூறாவளி காற்றுடன் கூடிய மழை கன்னியாகுமரிக்கு இருக்கிறது. இன்றைக்கு இரவுக்கு பிறகு நாளை தினம், நாளை மறுநாளும் சூறை காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு கன்னியாகுமரிக்கு இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து இந்த மாதிரியான பகுதியில் ஓர் இடங்களில் 20-25 சென்டிமீட்டருக்கு மேலே நாளை தினம் மழை பதிவாகலாம். இன்றைய தினம் டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் ஓர இடங்களில் 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாம். இடைப்பட்ட புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களையும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு விட்டு பதிவாக கொண்டிருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வழியாக நிகழ்வு நகர்ந்த பிறகு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு விரிவான மாற்றம் ஏற்பட்டால் விரிவான அறிக்கையுடன் உடனுக்குடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.